சரியா ஜனவரி 30, 2014 மார்ஷல் ஐஸ்லாண்டில் ஒரு பீச் ஹவுஸ் டோரை ஒருத்தர் தட்டுறாரு. தட்டுற சத்தம் கேட்டு உள்ளே இருந்த கப்பல்ஸ் யாருன்னு பார்க்கலான்னு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரு கீழே ஒரு ஆள் விழுந்து கிடந்துட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே சோர்ந்து போய் வாராத மண்டை குளிச்சே பலவரசான மாதிரி ஒரு தோற்றம், மூஞ்சி ஃபுல்லாக தாடின்னு அவர் அந்த டோரு கீழே விழுந்து கிடந்துட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க, என்னடா இது பிரைவேட் பிளேஸ் ஆச்சே, நம்ம அனுமதி இல்லாமல் இங்கே யாருமே வர முடியாது, இவன் எப்படி இங்கே வந்தான்னு பயந்து போய் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸும் வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம், தம்பி நீ யாருப்பா, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கிறங்கிற மாதிரி அவரை சுற்றி போலீஸ்லாம் நின்று கொஸ்டின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் பேசினது அங்கேருந்த யாருக்குமே புரியல. டிரான்ஸ்லேட்டர் வர சொல்லி அவர் பேசுகிறத கன்வெர்ட் பண்ணுறாங்க. அவர் பேசின முதல் வார்த்தை, இன்னைக்கு என்ன தேதி, இது எந்த இடம்னு கேட்டிருந்திருக்காரு. ஆஃபீஸர்ஸ், இது மார்ஷல் ஐலாண்டு, தேதி ஜனவரி 30, 2014 சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அவர், என் பேர் அல்வரிங்கா, நான் நவம்பர் 17, 2012 மெக்சிகோ பசிபிக் ஓஷனுக்குள்ளே மீன் பிடிக்க வந்தேன், இன்னைக்கு தான் தரையவே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. உண்மையில் என்ன நடந்தது, யார் இவர், இவரை வச்சு ஹாலிவுட்டில் பாடம் எடுக்கிற அளவுக்கு அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு, கடலுக்குள்ளே 438 தனியாக இருந்ததுக்காக இவருக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, உள்ளேயே கிட்டத்தட்ட 438 எப்படி உயிர் வாழ்ந்தார், சாப்பிட என்ன பண்ணார், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குட்டி ஸ்டோரியோட ஹீரோ ஐயா அல்வரிங்கா. இவர் மெக்சிகோவில் பிஜி ஜெய்பான்னு சொல்லப்படுற சிட்டியில் மீனை வரா ஒரு ஃபிஷர்மேனாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஐயாவுக்கு மீன் பிடிக்கிற தொழிலில் 4 சர்வீஸு. ஆனால் இவர்கிட்ட சொந்தமாக ஒரு போட் இல்லை. நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறதுங்கிற மாதிரி ஐயா ஒரு பிளான் பண்ணுறாரு. இனிமேல் டெய்லி வேலையை முடிச்சுட்டு நைட் ஆனால் கம்பெனி போட்ட ஆட்டையை போட்டுட்டு கடலுக்கு போய் மீன் பிடிச்சி கரைக்கு வந்து மீனை வச்சு நம்மளும் ஒரு போட்டை வாங்குறோன்னு கெத்தாக ஒரு பிளானை தீட்டிருக்காரு. இந்த பிளானை செயல்படுத்த ஒரு ஆளால் முடியாது இல்லையா, ஏன்னா திடீர்னு பெரிய மீன் மாட்டினச்சுன்னா தூக்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை, இதுக்கு ஒரு பார்ட்னரை தேடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் கூட கம்பெனியில் வேலை செஞ்ச ஆளை கூப்பிட முடியாது, ஏன்னா அவன் எப்போ வேணால் நம்மளை போட்டு விட்டுருவான்னு ஐயா அல்வரிங்க அந்த தப்பை பண்ணலை. அவர் திருவிழியே ஒருத்தன் குருவே என்னையும் கடல் கூட்டுப்பாங்க, நானும் மீன் பிடிக்கிறத பார்க்கணும்னு பல நாளாக ஒருத்தன் அடம்பிடிச்சிட்டு இருந்திருக்கான். ஐயா இவன் தான் சரிப்பட்டு வருவான், இவன் தான் அதுக்கு சரியான ஆளுன்னு அவன்கிட்ட போய், ஏ கார்டோபா, நான் இந்த மாதிரி கம்பெனி போட்ட ஆட்டை போட்டு மீன் பிடிச்சி விற்று ஒரு போட்டை வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்ட்ருக்கேன், நீ வரியா, ஆளுக்கு 10 டீலான்னு கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கு கார்டோபா, நம்ம ஐயாவுக்கே ஐடியா கொடுக்குற மாதிரி, ஐயா டெய்லியெலாம் வரமாட்டேன், ஒரு நாள் போகிறான், மொத்தமாக தூக்குறான், சத்தம் இல்லாமல் வந்து ஜம்முன்னு செட்டில் ஆகிறோம், ஓகேவான்னு கேட்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கு ஐயா அல்வரிங்கோ, ஏ என்னடா இப்படி சொல்கிற, சரி ஓகே போகலாம், நவம்பர் 17, 2012 மறந்துடாத, போட்டை ஆட்டையை போட்டு உனக்காக வெயிட் பண்ணுவேன், சோத்தை கட்டிட்டு வந்து சேருன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. பிளான் பண்ண மாதிரி நவம்பர் 17 வருது. ஐயா அல்வரிங்கோ போட்டை ஆட்டையை போட்டு தம்பி கார்டோபாவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே கார்டோபாவும் சோத்தை கட்டிட்டு வந்து சேர்ந்துட்டான். ஏ இங்கே பாரா, நம்ம 30 கடலுக்குள்ளே இருக்க போகிறோம், 5 ஐஸ் பாக்ஸ் இருக்குது, இதை ஃபில் பண்ணிட்டு தான் கரைக்கே வரணும், சொன்ன மாதிரி கேட்கணும், என்ன சொல்கிற போகலாமான்னு ரெண்டு பேரும் பசிபிக் ஓஷனுக்குள்ளே போட்டை மூவ் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப கசகசனை எந்த பொருளையுமே எடுத்துகிட்டு போல, மீன் பிடிக்க வலை எடுத்துக்கிட்டாங்க, 5 ஐஸ் பாக்ஸு, 2 சொட்டர்ன்னு ரொம்பவே சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கடலுக்குள்ளே 24 கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க. ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு கை பாத்திரண்டாங்கிற மாதிரி 500 கிலோ மீனை பிடிச்சி எல்லா பாக்ஸையுமே ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயும் அந்த போட்டில் இருக்கிற ரேடியோவுக்கு ஒரு மெசேஜ் வருது, கடலுக்குள்ளே யாராவது இருந்தால் உடனே கரைக்கு வந்துடுங்க, பயங்கரமான புயல் வரப்போகுதுன்னு ஒரு மெசேஜ் வருது. இன்றைக்கின்னா நாளைக்கு தாண்டா புயல் வருங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அந்த மெசேஜை பொருட்படுத்தாமல் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பிளான் பண்ண டைம் முடிய போகுது, 30 மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் அவங்க அங்கே இருக்கணும்னு நினச்சாலும் திங்க தீனி இல்லை. ஸோ கரைக்கு போகலான்னு முடிவு பண்ணி போட்டை திருப்புறாங்க. இன்றைக்கின்னா நாளைக்கு தாண்டான்னு அவங்க நினச்ச மாதிரியே பயங்கரமான காத்தோட கூடிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இடி மின்னல்னு அவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. எதுக்கும் ஓனருக்கு கால் பண்ணி, அதாவது அவங்க போட்டில் இருந்த ரேடார் மூலயமா காண்டாக்ட் பண்ணி சொல்லிடலான்னு ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கலாம், அவங்க போட்டை நாங்கள் தான் ஆட்டையை போட்டோம், ரேடியோவில் பேட்டரி வேறு ட்ரை ஆக போது, கரையிலேருந்து 24 கிலோமீட்டர் உள்ள கடலுக்குள்ளே இருக்கும், யாராவது அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்திருக்காரு. ஓனர் அந்த போட்டில் ஜிபிஎஸ் இல்லடான்னு சொல்கிறதுக்குள்ளேயே சிக்னலை கட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஜிபிஎஸ் இருந்தால் தானே எக்ஸாக்டாக அவங்க எங்கே இருக்காங்கன்ற லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும் ஆள் அனுப்பி. ஸோ இவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க போட்டில் ஆங்கரை எடுத்து வைக்கவே இல்லை, நங்கூரம் தேவையில்லை, நம்ம எங்கேயும் நிற்க போகிறது இல்லை, போன உடனே மீனை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்க போகிறோன்னு நங்கூரத்தை தூக்கி போட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நங்கூரம் இருந்தாவது புயல் வந்தப்போ போட்டை எங்கேயாவது ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ காற்று பெரிய பெரிய ஆளுன்னு போட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எழுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தவங்க 1200 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்த ரேடியோவும் பேட்டரி இல்லாமல் செயலிருந்துருச்சு, மற்றவங்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்த வழியே இல்லை. ஓனர் சொன்னதுனால ரெஸ்கியூ டீமும் கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. கரையை ஒட்டி 50 கிலோமீட்டர் வரையும் தேடுறாங்க, போட்டு எங்கேயுமே தென்படல. ஏன்னா அந்த போட்டு ரொம்பவே சின்னது, மேலே ரூஃப் கூட இல்லாத போட்டு. ரெஸ்கியூ டீம் எல்லாம் 50 கிலோமீட்டரை தாண்டி உள்ளே போகவே பயந்துருந்துருக்காங்க. ஏன்னா உலகத்தில் இருக்க 7 பசிபிக் பெருங்கடல் தான் ரொம்பவே அமைதியான கடல். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மற்ற கடல் எல்லாம் 1000 இல்லைனா 1500 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயாவது ஒரு சின்ன தீவாது இருக்கும், பசிபிக் ஓஷனில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கடல்
கடலுக்குள்ளே பெரிய கப்பல்களே போகிறது ரொம்பவே ரேரான விஷயம். ஸோ ரெஸ்கியூ டீம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் பயங்கரமான புயல் காத்தடிக்கிற டைமு, அதையும் தாண்டி அவங்க உள்ளே போகணும்னு நினச்சா அப்புறம் இவங்களை காப்பாற்ற இன்னொரு ரெஸ்கியூ டீம் அனுப்பி வைக்கணும். அவ்வளோதான் இந்த முயற்சியை இதோட கைவிடுறாங்க. ஒரு வாரம் ஆகுது, போட்டு எங்கே போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த போட்டை அந்த புயல் அந்தளவுக்கு சுற்றி விட்டுட்டு இருந்திருக்கு. கரை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. காம்பஸும் இல்லை, டார்ச் லைட்டுமே இல்லை. போட்டில் இருக்க மீன் எல்லாம் காய வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. தண்ணி எல்லாம் சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி 3 மாதம் ஆகுது. போட்டில் இருக்கிற நாசமாக போன இன்ஜினை உடச்சி கடலில் தூக்கி போடுறாங்க. பிடிச்ச மீனில் 2 பாக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கடலில் தூக்கி போட்டுட்ருக்காங்க. போட்டு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது. தண்ணி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அவங்க நேரம் பார்த்து அன்னைக்குன்னு மழை வந்துட்டு இருந்திருக்கு. அவங்க கிட்ட ஐஸ் பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதுலேருந்து மீன் எல்லாம் போட்டில் கொட்டிட்டு அதில் மழை தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தாகம் எப்பப்பெல்லாம் எடுக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த மழை தண்ணியை குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட காய வச்ச மீனை தின்னுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கூட வந்த தம்பி கார்டோபாவுக்கு பச்சை மீனை தின்னு தின்னு வாந்தி வர ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. எதை தின்னாலும் வாந்தி எடுத்துட்டு இருந்திருக்காரு. 4வது மாதம் கார்டோபா பசியிலேயே பாவமாக செத்துட்டு இருந்திருக்காரு. அல்வரிங்கவால பொறுத்துக்கவே முடியல. நம்மளால தான் இவன் செத்தான், பாவம் பசியிலேயே துடிச்சு செத்துட்டு இருந்திருக்கான். இவன் இருந்த வரைக்கும் மாறி மாறி வீட்டு சூழ்நிலையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். 4 மாதம் பெரிய விஷயமாவே இல்லை. ஸோ இவனும் போயிட்டான். அல்வரிங்காவை தவிர அவன் சாவுக்கு யாருமே அந்தளவுக்கு வருத்தப்பட்டு இருந்திருக்க மாட்டாங்க. கார்டோபா பணத்தை வச்சுக்கிட்டு அவன் கிட்ட 2 நாளாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வேற வழியே இல்லாமல் அவனை கடல்லையும் தூக்கி போட்டுறாரு. அல்வரிங்கா சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. இல்லை வேணாம், இது நம்ம மதத்துக்கு எதிரான விஷயம், நம்ம கடவுள் நம்மளை ஏதோ சோதிக்கிறாரு, நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போராடலான்னு ஒரு முடிவெடுத்து போட்லேயே போயிட்டு இருக்காரு. 5வது மாதம் மழை வரதே சுத்தமாக நின்றுச்சு. தண்ணிக்காக பயங்கரமாக தவிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆமை ஏதாவது மேலே வந்துச்சுன்னா அது நுட்பமாக பிடிச்சி அதனோட ரத்தத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தண்ணியில் கலந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கடல் தண்ணியை குடிச்சா தாகம் தீராது, அதுக்கு பதிலாக தாகம் தான் எடுக்கும். ஒரு சில சமயத்தில் அவரோட யூரினை கூட குடிச்சிட்டு இருந்திருக்காராம். இப்படியே 10 மாதம் ஆகுது. அப்பப்போ கடலில் மிதந்து வர குப்பைங்களை அந்த கவரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எது இருந்தாலும் அதை சாப்பிட்டுருவாராம். பயங்கரமான இல்யூசன்ஸ்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. திடீர்னு எங்கேயாவது கரை தெரியுமா, ஆனால் பக்கத்தில் போக போக தான் அது கரை இல்லை, அது கடல், நம்ம தான் கரைன்னு நினச்சிக்கிட்டோன்னு அவருக்கு தோன்றுமா. ஒரு நாள் தூரத்துலேருந்து ஒரு கப்பல் வர சவுண்டு கேட்குது. அந்த கப்பலை கொஞ்ச நேரத்தில் இவரும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு எப்பயுமே இருந்தது இல்லையா. இனிமேலும் அந்த சந்தோஷம் எப்பயுமே வராதுன்னு அவருடைய சர்வைவல் புக்கில் எழுதியிருந்திருக்காரு. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காரு. அந்த கப்பல் ஒரு கார்கோ ஷிப்பு. இவர் எட்டி எட்டி அந்த போட்டுக்கு கை காட்டுறாரு, கத்துறாரு. அந்த கப்பலில் இருந்த 4 பேருமே இவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, கை காட்டுறாங்க. நம்ம போன உடனே நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம பொண்ணுக்கிட்ட பேசணும்னு பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இவர் அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு 6 வருஷம் இருந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. அந்த கப்பலில் இருந்தவங்க இவன் ஏதோ காட்டுவாசி, உடம்புல துணியே இல்லை, மூஞ்செல்லாம் முடியா இருக்குன்னு விட்டுட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அவர் அதே புக்கில் அடுத்த லைனில் எழுதுறாரு, நான் வாழ்க்கையில் அன்னை கழுத மாதிரி என்றைக்குமே அழுததில்லை, அதை நினச்சா இன்றைக்கும் எனக்கு அழுக வரும்னு எழுதிட்டு இருந்திருக்காரு. நீ என்னடா என்னை கூட்டிட்டு போகிறது, இவ்வளோ நாள் கடலுக்குள்ளே இருந்த எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது தப்பிச்சிடுவேங்கிற மாதிரி நம்பிக்கையை இழக்காமல் ஃபர்தராக மூவ் பண்ணுறாரு. 2 வாரம் ஆகுது. ஐயா போட்டில் ஏதோ ஒன்று வந்து வந்து இடிச்சிட்டு போகிற சவுண்டு கேட்குது. என்னன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு, அது ஒரு இளநி. எங்கேருந்து வந்திருக்குன்னு சுற்றி பார்க்குறாரு. தூரத்தில் ஒரு தீவு தெரியுது. இது கண்டிப்பாக இல்யூஷனாக இருக்காது, ஏன்னா அங்கேருந்து இளநி வருது. ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு தீவு இருக்குன்னு மொதல் தடவையாக கடலில் குதிச்சு நீந்தியே போகிறாரு. ஒரு வீட்டை பார்க்குறாரு, உடம்புல இருந்த துணி, இதை போட்டாலும் ஒன்று போடலைனாலும் ஒன்றுங்கிற மாதிரி அங்கங்கே கிழிஞ்சிட்டு இருந்திருக்கு. கதவு தட்டுறாரு, அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து இதெல்லாம் விசாரிக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. இவர் தண்ணி அதிகமாக குடிக்காதனால பாடி டீஹைட்ரேஷன் ஆகி ரொம்ப சோர்ந்து போயிருந்ததுனால ஹாஸ்பிட்டலே 2 வாரம் அட்மிட் பண்ணி அவங்க கண்ட்ரியான மெக்சிகோவுக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஐயாவுக்கு மெக்சிகன் கவர்மெண்ட் $1 மில்லியன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்திய கணக்கில் கிட்டத்தட்ட 75 கோடி கிட்ட வருது. இவர் கடலில் இருந்து தப்பிச்சதை விட இந்த பணம் ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருந்திருக்காரு. கடல்லையே அதிக நாள் இருந்ததுக்காக இவருக்கு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. 14 மாதம் கிட்டத்தட்ட 438 நாள், 11,000 கிலோமீட்டர் தாண்டி தனியாளா வந்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஐயா வச்சு ஹாலிவுட்ல கடல் பயணத்தை வச்சு ஒரு படமே எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஐயா 438 நாள்னு ஒரு புக்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஆர்மிக்கெல்லாம் போய் ஆர்மி வீரர்களை எப்படி கடல்ல மாட்டிக்கிட்டா உயிர் பிழைக்கிறதுன்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது வரைக்கும் நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வைவல் பர்சன் தான் அது ஐயா தான். 438 நாள் தனிமையிலேயே பசியோட இவர் தான் ரொம்பவே பெஸ்ட். இவர் அந்த ஈபா ஆட்டாங்கிற மார்ஷல் ஐலாண்டுக்கு வந்து சேரலைன்னா, அந்த நேரம் இவர் தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னா, அடுத்த தீவு 4,000 கிலோமீட்டர் தாண்டி பிலிப்பைன்ஸுக்கு தான் போய் சேர்ந்துருக்கணும். அதுக்கு இன்னுமே 250 நாளுக்கு மேலே ஆகியிருந்திருக்கும்.